தமிழ்நாட்டின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மீண்டும் அதிகரித்தது எரிபொருள் விலை. எதிர்ப்புகள் மத்தியிலும் நியமிக்கப்பட்டது புதிய அமைச்சரவை. போராட்டங்களை பொருட்படுத்தாத ராஜபக்சக்கள். பசிலின் நாடாளுமன்ற உறுப்புரிமைக்கு மாப்பு. நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி விசேட உரை. இனி விரிவான செய்திகள். நேற்று நள்ளிரவு முதல் அமுலுக்கு வரும் வகையில் எரிபொருள் விலையை அதிகரிப்பதற்கு லங்கா IOC நிறுவனம் தீர்மானித்துள்ளது. இதன்படி ஒரு லிட்டர் டீசலின் விலை 75 ரூபாவாலும் ஒரு லிட்டர் பெட்ரோலின் விலை 35 ரூபாவாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. குறுகிய காலப்பகுதிக்குள் லங்கா IOC நிறுவனத்தால் மேற்கொள்ளப்பட்ட மூன்றாவது விலை உயர்வு இதுவாகும். அத்துடன் எரிபொருள் விலையை அதிகரிப்பது தொடர்பில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இன்னும் முடிவெடுக்கவில்லை. எனினும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் விலை அதிகரிப்பை மேற்கொள்ளலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எரிபொருள் விலை உயர்வானது ஏனைய பொருட்களின் விலையிலும் தாக்கம் செலுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது. புதிய அமைச்சரவை இன்று காலை நியமிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தலைமையிலான அரசை பதவி விலகக் கோரி போராட்டம் இடம்பெற்று வரும் நிலையிலும் இந்த அமைச்சரவை நியமிக்கப்பட்டுள்ளது. புதிய அமைச்சர்கள் தினேஷ் குணவர்த்தன, அரச நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சர். டக்ளஸ் தேவானந்தா, கடற்தொழில் அமைச்சர். ரமேஷ் பத்ரன, கல்வி மற்றும் பெருந்தோட்டத்துறை அமைச்சர். பிரசன்ன ரணதுங்க, பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர். திலும் அமுனுமக, கைத்தொழில் மற்றும் போக்குவரத்து அமைச்சர். கனக ஹேரத், பெருந்தெக்கல் அமைச்சர். கனக ஹேரத், பெருந்தெருக்கல் அமைச்சர். விதுர விக்ரமநாயக, தொழில் அமைச்சர். ஜானுக வகும்பர, விவசாயத்துறை அமைச்சர். சேயான் சேமசிங்க, வர்த்தகம் மற்றும் சமூர்த்தி அபிவிருத்தி அமைச்சர். மொஹான் பிரியதர்ஷன சில்வான், நீர்வளங்கள் அமைச்சர். விமல வீர திசாநாயக்க, வன பாதுகாப்பு மற்றும் வன ஜீவராசிகள் அமைச்சர். காஞ்சன விஜயசேகர, மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர். தேனுக விதானகே, விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர். நாலக கொடகோவா, ஊடகத்துறை அமைச்சர். சன்ன ஜெயசுமன, சுகாதார அமைச்சர். நசீர் அகமட், சுற்றாடல் துறை அமைச்சர். பிரமித்த பண்டார, தெனகோன், கப்பல் துறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சர். ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அரசு பதவி விலக வேண்டும் என மக்கள் வலியுறுத்தி வரும் நிலையில் அந்த கோரிக்கையை ஏற்காது அரசை தொடர்ந்து முன்னெடுக்கும் நோக்கில் புதிய அமைச்சரவையை ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ இன்று நியமித்துள்ளார். அமைச்சரவையின் தலைவராக ஜனாதிபதியும் பிரதமராக மஹிந்த ராஜபக்ஷவும் அமைச்சரவையில் நீடிக்கின்றனர். ஏனைய மூன்று ராஜபக்ஷக்களும் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். இதன்படி புதிய அமைச்சரவையில் பசில் ராஜபக்ஷ, சமல் ராஜபக்ஷ மற்றும் நாமல் ராஜபக்ஷ ஆகியோருக்கு எவ்வித பொறுப்பும் கையளிக்கப்படவில்லை. இராஜாங்க அமைச்சர்களாக செயற்பட்ட மொட்டு கட்சியின் 11 பேர் அமைச்சரவைக்குள் உள்வாங்கப்பட்டுள்ளனர். அரசமைப்பின் 20வது திருத்த சட்டத்தை ஆதரித்த முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர் ஹாபிஸ் நாசிர் அகமட்டுக்கும் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சு பதவி வழங்கப்பட்டுள்ளது. தினேஷ் குணவர்த்தன, ரமேஷ் பத்ரன, பிரசன்ன ரணதுங்க, திலும் அமுனுகம ஆகியோரை தவிர கடந்த அமைச்சரவையில் இருந்த எவரும் புதிய அமைச்சரவையில் இடம்பெறவில்லை. வெளிவிவகார அமைச்சர் பீரிஸ், நிதி அமைச்சர் அலி சப்ரி ஆகியோர் நீடிக்கின்றனர். நீதி அமைச்சு பதவியும் சப்ரியிடம் கையளிக்கப்படலாம். காமினி லொகுகே, பந்துல குணவர்த்தன, மகிந்தானந்த அலுத்கமகே, கெஹலிய ரம்புக்வெல, ரோஹித் ஆபே குணவர்த்தன, சரத் வீரசேகர, டலஸ் அழகப்பெரும, பவித்ரா தேவி வன்னியாராட்சி, ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ ஆகிய மொட்டு கட்சியின் முக்கியஸ்தர்கள் பதவியேற்க விரும்பவில்லை. அவர்களுக்குள் பதவிகள் வழங்கப்படவும் இல்லை. 30 நாட்கள் மட்டுமே அமைச்சரவையில் நீடித்த SP திசாநாயக்கவுக்கும் எவ்வித பதவியும் வழங்கப்படவில்லை. நுவரேலியா மாவட்டத்தைச் சேர்ந்த சிவி ரத்நாயக்கவும் அமைச்சரவையில் இடம்பெறவில்லை. நாமல் ராஜபக்ஷ வகித்த பதவியை ஏற்றுமாறு விடுக்கப்பட்ட அழைப்பை ஜீவன் தொண்டமா நிராகரித்துவிட்டார். ஒரு அமைச்சருக்கு இரு விடயதானங்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. கல்வி அமைச்சராக செயற்பட்ட ரிஷட் பத்ரனவின் மகனான ரமேஷ் பத்ரனவுக்கு கல்வி அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளமை விசேட அம்சமாக கருதப்படுகின்றது. அமைச்சரவையில் பெண் பிரதிநிதித்துவம் இல்லை. ஆளுங்கட்சியின் 5க்கும் மேற்பட்ட
பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கம் வகிக்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அரசமைப்பின் 20வது திருத்த சட்டத்தின் பிரகாரம் 30 பேர் கொண்ட அமைச்சரவையை ஜனாதிபதி அமைக்கலாம். எனினும் சுமார் 20 பேர் வரையே அமைச்சரவைக்கு உள்வாங்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பசில் ராஜபக்ஷவின் நாடாளுமன்ற உறுப்புரிமையும் பறிபோகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே அவரிடமிருந்து நிதியமைச்சர் பதவி பறிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது எம்பி பதவியையும் இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. 20வது திருத்த சட்டத்தை நீக்கி 19 மீண்டும் செயற்படுத்துவதற்கு ஜனாதிபதி பச்சை கொடி காட்டியுள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது. 19வது திருத்த சட்டத்தின் பிரகாரம் இரட்டை குடியுரிமை கொண்டவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக செயற்பட தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனவே 20 நீக்கப்பட்டால் பசிலுக்கு எம்பி பதவியை இழக்க நேரிடும். இன்றிரவு 7:30 மணிக்கு ஜனாதிபதியின் விசேட உரை இடம்பெறவுள்ளது. ஜனாதிபதி தலைமையிலான அரசை பதவி விலகக்கோரி தொடர் போராட்டங்கள் வலுத்து வரும் நிலையில் இன்றைய தினம் ஜனாதிபதி தலைமையில் புதிய அமைச்சரவை நியமனம் இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதியின் இந்த விசேட உரை தொலைக்காட்சி மற்றும் வானொலி அலைவரிசைகளில் ஒளிபரப்பாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள www.tamilnadu.com என்ற இணையதளத்தோடு இணைந்திருங்கள்.